கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு ஏற்றுமதி இறக்குமதி வணிகர்களுக்கோர் அரிய வாய்ப்பு. உலக தமிழ் தொழில் முனைவோர்கள், வணிகர்கள், திறனாளர்கள் கலந்து கொள்ளும் The Rise Emerge லண்டன் மாநாடு உங்களை அன்போடு அழைக்கிறது. நடைபெறும் நாள் May 5, 6, 7, 2022. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள tamilrise.org என்ற இணையதளத்தில் உடனே பதிவு செய்யுங்கள். வணிகத்தில் வளம் பெற லண்டனுக்கு வாருங்கள். தமிழ் நலம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், சமீபத்துல துணைவேந்தர்கள் மாநாடு அது நடந்துச்சு. அதுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலா உரையாற்றினாரு. கவர்னர் R.N. Ravi கலந்துகிட்டாரு. அதுல கவர்னர் R.N. Ravi அவர்கள் சில தமிழ்நாட்டுக்கு சில ஒத்து போகாத விஷயங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. எஜுகேஷன் பாலிசி பத்தி பேசியிருக்கிறாரு. அது தொடர்பா முதலமைச்சர் கூட ஏதோ விளக்கம் கொடுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த ரெண்டு பேரோட பேச்சையும் விளக்கத்தையும்? இது நார்மல் பிராக்டிஸ் எடுத்துக்கலாம். இது ரெகுலரா நடந்துட்டு இருக்கானுங்கிறது எனக்கு தெரியாது. நம்ம கவர்னர் அவர்கள் இந்த துணைவேந்தர்கள்லாம் கூப்பிட்டு பேசுவது என்பது, ஏன்னா அவர் தான் இப்ப வேந்தரா இருக்கார், அதனால அவர் பேசுறது ஒன்றும் தப்பு கிடையாது. தட் இஸ் லீகலி பர்மிசபிள் அண்ட் ப்ராபப்ளி அவர் ஹி இஸ் எக்ஸசைசிங் இஸ் ரைட்ஸ். அதுல பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி முன்னாடியே அது பிரச்சனை வந்தது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கை ரொம்ப பிரமாதமா இருக்கு, அதெல்லாம் நீங்களாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவர் பேசினதுங்கிறது அப்படியே கான்ட்ரவர்ஷியலா இருந்தது. அப்புறம் அவர் என்ன பேசுறாருன்னா, இந்த இந்தியாங்கிறது ஒரு ஒருமைப்பாடு உடையது, அது என்னைக்குமே கூட இருக்கிறது, அது ஒரு உடம்பு போல, உடம்புங்கிறது எப்படி இந்தியாங்கிற உடம்புல ஒரு அங்கம் ஒண்டி தனியா இருந்தா அது சரிப்பட்டு வருமா, இது ஒரு அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டெல்லாம் ஒன்றும் ஒட்டலை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. பட் நான் சொல்றேன், 1947 இந்தியாங்கிறது, நான் டெஃபினட்டா சொல்லுவேன், பாரதியார் சொல்லியிருக்கிறதே, எப்ப என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெறலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரத நாட்டை பத்தி, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதர்வு இன் நினைவு அகற்றாதீர். அதனால இந்த நாடு ரொம்ப பழைய, மிக மிக பழமையான நாடு, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இருந்தாலும் கூட இந்த தேசத்துல பலவேறு ராஜாக்கள் தான் இருந்திருக்காங்க. ஒரு இந்தியான்னு சொல்லக்கூடிய அளவு இருந்தாலும் கூட பல ராஜாக்கள் இருந்தாங்க. அந்த ராஜாக்கள்லாம் சேர்த்து, சமஸ்தானங்கள் இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு அக்சஷன் அக்ரிமெண்டோட தான் வந்தது. அது லெட்டஸ் அண்டர்மன் அக்செப்ட் இட். அதாவது எல்லா ராஜாக்களும் நாங்க இணைகிறோம்னு சேர்த்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் வந்து, இது இல்லைன்னு பேசினான்னு அக்சஷன்ங்கிறது அக்ரிமெண்ட் தான் அர்த்தம். அக்சஷன் டாக்குமெண்ட் இருக்கு, அதை எல்லாரும் கைது போட்டாங்க. கொஞ்சம் பிலேட்டடா காஷ்மீர்ல போட்டாங்க. அதனால எல்லாமே இட் இஸ் அன் அக்ரிமெண்ட், அதுல எல்லாம் ஃபார்ம் பண்றேன்னு. அதாவது நம்ம USA நிறைய பேர் சொல்லுவாங்க, அது குறிப்பாக சில பாஜக நண்பர்கள்லாம் பேசும்பொழுது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க அக்ரிமெண்ட் போட்டு தான் சேர்ந்தாங்க. அதே மாதிரிதான் அக்ரிமெண்ட் இது, ஒரே சமயத்துல இவங்க போட்டாங்க, அதனால பிறகு அதை இணைந்தார்கள். அதெல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஸோ இந்த நாடுங்கிறது, பல BJP நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, ஏதோ அமெரிக்கால அது ஃபெடரல் செட்டப்பு, அதுல எல்லாரும் ஒருத்தரா சேர்ந்தாங்க. இதுவும் அதே மாதிரி தான். இது ஒன்றிய அரசு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, எல்லா ஒரு ராஜாவும் சேர்ந்து அந்தந்த இடத்துல, ஹைதராபாத்தா இருக்கட்டும், நிசாமா இருக்கட்டும், அவரும் சேர்ந்தாரு. அவரும் அந்த அக்சஷன் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டவர்தான். பிறகு காஷ்மீரா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்படிதான் நடந்திருக்கு. அதனால நீங்க அந்த சரித்திரத்துல நம்ம புதுசா அதுக்கு வியாக்கியானம் கொடுத்தா நமக்கு எது உண்மைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரி, அது விடும். அடுத்ததாக நம்ம சீஃப் மினிஸ்டர் பேச ரொம்ப ரொம்ப கரெக்டானது. அதாவது தேசிய கல்விக் கொள்கையில் நிறைய அபத்தங்கள்லாம் இருக்கு சார். அது 3ஆம் LKG படிக்கிற பையன்கிட்டேருந்து 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வரைக்கும் 3 லாங்குவேஜ் உங்களுக்கு எதுக்கு? நீங்க ஏதோ 3 லாங்குவேஜ் படிக்கணும்னு ஏதோ சொல்றீங்க, ஆல் ரைட்டு. பட்டு அந்த முடிவு எடுக்கிறதுங்கிறது யார் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, LKG குழந்தைக்கு 3 லாங்குவேஜ், 12ஆம் கிளாஸ்ல சீரியஸா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அவன் காலேஜில் சேரணுங்கிற நிலைமையெல்லாம் வருது. இதுல என்னன்னு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாருக்கும் உண்டு, நம்ம வேற சொல்லியிருக்காங்க. நம்ம நீட்டை பத்தியே நம்ம ரொம்ப கோவப்படுறோம். இதே மாதிரி நீட் மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எல்லா படிப்புக்குமே உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதெல்லாம் ஏற்க முடியுமா? அதெல்லாம் வந்து சில டெஃபினட்டா நான் அக்செப்டபிள் இஷ்யூஸ்னா இருக்கு. எல்கேஜிலேருந்து அது வரைக்கும் கொண்டு போறதுங்கிறது மும்மொழி கொள்கை எல்லாத்துக்கும் உண்டுங்கிறதுனா சரி கிடையாது. அதே போல சில விஷயங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எல்லா படிப்புக்கும் மேல படிக்கணும்னா எல்லாத்துக்கும் உண்டுங்கிற மாதிரி இப்போ நீட்டுக்கே நம்ம ரொம்ப கோவப்பட்டுருக்கோம், இப்போ எல்லாத்துக்கும் உண்டுங்கிற மாதிரி வருது. இதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அப்புறம் மூணாவது, நீட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட் சமயத்துலையும், அதை கொண்டு போய் அது ரிஜெக்டடே ஆயிடுது வச்சுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு முதல்ல ஒரு சட்ட வரைவு ஒரு மசோதாவை அமிச்சாங்க. அதுக்கு அவர் வந்து டெல்லிக்கு அமிச்சிருக்கோம்னா பண்ணவே இல்லை. உடனே பல தடவை 2 தடவை சீஃப் மினிஸ்டர் போய் கேட்டு கூட அதுக்கு ஒன்றும் பதிலே கிடையாது. இப்போ மறுபடியும் போட்டிருக்காங்க. மறுபடியும் போட்டுட்டு அதை வந்து கவர்னருக்கு அமிச்சா கவர்னர் பாட்டு தூக்கிட்டா வேணும்னு அதாவது ஒரு அழிச்சாட்டியுமா பிரச்சனை உருவாக்கணும் அப்படிங்கிற முறையில தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவர் கவர்னருக்கு இவ்வளவு தூரம் நம்ம எல்லாருமே எக்ஸப்ட் ஃபார் எம்எல்ஏஸ் அவங்க வெளியில போயிட்டாங்க. அங்க அந்த அசம்பிளியில இருந்தா அவ்வளவு பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. இட்ஸ் யுனானிமஸ் ரெசல்யூஷன் அந்த அப்படிதான் அது வந்து பாஸ் ஆயிருக்கு. அதை கொண்டு போய் நீங்க நம்ம கொடுத்தாலும் கூட மக்களுடைய எண்ணப்பாடுகளுக்கு எதிராகவே அவர் பண்ணினார்னா அதெல்லாம் சரி கிடையாது. அதெல்லாம் தான் எடுத்து நம்ம சீஃப் மினிஸ்டர் பேசியிருக்கிறார். அது ரொம்ப வரவேற்கத்தக்கது உண்மையான விஷயம் தான் நான் ஃபீல் பண்றேன் சார். நேற்று கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்துல இந்த சமூக வலைதளத்துல நடக்கிற அந்த குற்றங்கள் தொடர்பா ரொம்ப கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க சொல்லிருக்காரு. இந்த சாதி பிரச்சனைகள், சாதி ரீதியான அந்த வன்முறையான கருத்துக்கள் பதிவிடுவது தொடர்பாகவும் ரொம்ப கடுமையா நடந்துக்க சொல்லி காவல்துறையினருக்கு உத்தரவிட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க முதலமைச்சரோட அந்த உத்தரவுகளையும் செயல்பாடுகளையும்? இது வந்து ஜாதி மட்டும் அல்ல சார். அவர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா ஜாதி மத மோதல்கள் வருவதற்காக இந்த சமூக வலைதளங்களை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிச்சயமாக பயமா இருக்கு. ஒரு உதாரணமா சொல்றேன் பாருங்க. இந்த லாவண்யான்னு ஒரு பொண்ணு, அது அந்த ஒரு ஏதோ ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கு. அந்த வார்டன் அந்த பொண்ணை சரியாவே கவனிக்கல, ரொம்ப கடுமையா வேலை கொடுத்துன்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு. அது தவிர அவங்களுடைய சித்தி அவங்களுடைய கொடுமையை ரொம்ப இருந்திருக்குங்கிறது உண்மை. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த மைக்கேல் பட்டியோ இன்னொன்று அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் அது. ஆனா அந்த திருக்காடு பள்ளிங்கிற அந்த பேரூராட்சி கீழே வருது அது. அங்க அந்த அந்த பொண்ணு அப்பா அம்மா வந்து இல்ல இது வந்து ஒரு அந்த தற்கொலை பண்ணது காரணம் கன்வர்ஷன் கூட இருக்கலாம்னா அவங்கள வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் சாதாரணமாக கேட்டிருக்காங்க. இப்ப மாறுறேன்னா மாறலன்னு சொல்லியாச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. அதை கொண்டு போய் ஒரு மத ரீதியான பிரச்சனையா அந்த அம்மா அவங்க வீட்டுல கொண்டு வந்து 10 லட்சம் அவங்களுக்கு பணம் வேற பிஜேபி கொடுத்துட்டாங்க. அது அங்க போய் கேட்டா சிபிசிஐடி என்கொயரி வேணும்னு கேட்டா அதுக்கு இப்போ கோர்ட் வந்து சிபிஐ என்கொயரின்னு சொல்ல அதுக்கு ஆர்டர் பண்ணியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா சிபிஐ ஆர்டர் பண்ணின பிறகும் கூட அந்த சிபிஐயோட எஃப்ஐஆர்ல கன்வர்ஷனை பத்தி ஒண்ணுமே இல்லை. அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை. என்னவோ இங்க தமிழ்நாட்டுல மத கலவரம் கன்வர்ஷன் எக்கச்சமா நடந்துட்டு இருக்க மாதிரியும் கம்பல்சரியா எல்லாத்தையும் இங்க ஒண்ணும் அங்க ஒண்ணும் ஏதாவது நடக்கலாம். அதெல்லாம் நான் இதை இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் அதுதான் இன்னும் நடந்துன்ற பெரிய விஷயம் மாதிரி அதை கொண்டு போய் பூதாகரமாக்கி பெரிய இதெல்லாம் சமூக வலைதளங்கள் இதே தானே சார். அதை பத்தி பேசுவதெல்லாம் மாறி போய் எங்க பார்த்தாலும் ஊடகங்கள்ல பெரிய பேச்சாக மாறி டிஸ்கஷன் டிபேட்ஸ் இதெல்லாம் தானே ஓடிட்டு. இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயங்கள். இதெல்லாம் சரி பண்ணணும். அதே மாதிரி ஜாதி பூசல்களை கலக்கி விட்டு கண்ணாப்பண்ண ஏதாவது எழுதிட வேண்டியது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறதுக்கு வழி செய்ய வேண்டியது. இதெல்லாம் வந்து கடுமையான நடவடிக்கை இரும்புக்காரம் கொண்டு அடக்கணும். அதை வந்து இப்ப நம்முடைய முதல்வர் அவர்கள் செஞ்ச சொன்னதுங்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டானது. அப்புறம் இந்த ரவுடிகள் அவங்க சமூக விரோதிகள் இவங்களெல்லாம் எல்லாரையும் பிடிச்சி உள்ள போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப 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 அவசியமானது. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா இப்ப வந்து அடுத்தது இந்த ஏதோ லாவண்யால அது பெருசா பூதாகரமா ஆகணும்னு பார்த்தாங்க, அது முடியல. அதை தாண்டி ஏதோ ஒரு விதத்துல வந்து பிரச்சனையா ஒரு உதாரணம் சொல்றேன் சார். முந்தானா ஒரு மீட்டிங் போயிருந்தேன் சார். ஒரு என்ன கெஸ்டா கூப்பிட்டாங்க. அது எதுன்னா மத நல்லிணக்க கூட்டம் அப்படிங்கிறது. அதுல பெரும்பாலானவர்கள் முஸ்லீம் தான். பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அப்புறம் முன்னாள் Supreme Court judge Khalifatullah vandirukkaru appuram and Sattaperavai seyalalara munadi the IAS officer avarla vandirukanga appuram uyirthira Peter Alphonse vandirukkaru Sankara Madathil irundhu rendu pratinidhigal vandirukanga Sankara Madathin saarbaga naan adha kalandhirukena enoda Facebook la pota eppada nee vande unakku sunnatha pannikku pora nee eppa vande Mecca ku povara அப்படிங்கற மாதிரி எல்லாம் கண்ணாபண்ணா இதுல எழுதுறாங்க. நான் அடுத்த செகண்ட்லாம் ரிமூவ் பண்ணேன். இதுக்கெல்லாம் போய் யார்ட்டியோ போய் சொல்லிட்டு கேஸ் போடுறதுக்கெல்லாம் எனக்கு நேரமும் கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஆனா எவ்வளவு வக்கர புத்தி எல்லாம் இருக்கு பாருங்கன்னு நீ இதெல்லாம் ரொம்ப படு மோசமான ஒரு விஷயம். அப்புறம் மயிலாப்பூர்ல இந்த கோயில்ல கொடியேற்றம் நடக்குதுன்னா அந்த கொடியேற்றத்துல இது சிலுவை போட்டிருக்கு அப்படின்னு அது என்னடானா ஒரு கொடை கோயில் கொடை அந்த படத்தை போட்டிருக்காங்க. அது வந்து சிலுவைன்னு சொல்லிவிட்டு பொய்யும் போன சொல்லிவிட்டு அந்த சமூக வலைதளங்கள்ல பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இங்க ஏத்துக்க முடியுமா சார்? யாரு இதை சின்ன விஷயத்தினா ஒரு பெரிய பயங்கரமான விஷயமாக எல்லாத்தையும் மாத்த போறோம். இது வந்து நம்முடைய முதல்வர் புரிஞ்சுட்டு இருக்கார். இது இனி இனி எதிர்காலங்கள்ல இந்த மாதிரி மத துவேஷங்கள் மத பிராப்ளங்கள்லாம் நிறைய வரும். அந்த முன்னாடி பார்த்தோம் நம்ம இந்த கருப்பூர் கூட்டத்தை என்ன அளவுக்கு ஒண்ணுமில்லாத சமாச்சாரத்தை ஊதி பெரிசாக்கினாங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஆகவே நாம வந்து இந்த நேரத்துல எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும். மத ரீதியான ஜாதி ரீதியான சண்டைகள்லாம் வராம பார்த்துக்க வேண்டியது எல்லாருடைய பொறுப்பாகும். அதை வந்து ரொம்ப தெளிவாக கடுமையான நடவடிக்கை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உருவாக்கினா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சமூக வலைதளங்களை யார் பண்ணாங்களோ உடனே உடனே பண்ணுன்னு சொல்றாரு. அவர் வந்து ஒரு ஆள் என்ன சொல்றாங்கன்னா அம்பேத்கரை சுட்டு இருக்கணும், பெரியாரை சுட்டு இருக்கணும், மகாத்மா காந்திக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்ற அதெல்லாம் எந்த எவ்வளவு வன்மமான பேச்சுக்கள் எதெல்லாம் உலவிண்டே இருக்கின்றன. நான் ஒரு இதை எழுதினேன் சார். இந்த இதெல்லாம் பார்த்துட்டு பிராமண சமூகம் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவர் தன்னை பிராமணன்னு சொல்லிக்கிறார். இந்த வெஸ்ட் மாம்பலத்துல ஒரு அம்மா ஜெயிச்சிருக்காங்க. அதை காரணம் காமிச்சு ஒரேடியா பிராமணர்களும் இந்த மாதிரிலாம் பேசுறாங்கன்னா இதுதான் எல்லா பிராமணர்களும் பேசுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். இது தேவையில்லாத அந்த பிராமண சமூகத்துக்கு பிரச்சனையை உருவாக்கும். இது ஒரு ஜாதி பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஏன் பண்ணணும்? இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும். அதுக்கு வந்து நம்முடைய முதல்வர் செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்பது ரொம்ப ரொம்ப கரெக்டானது. ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நானும் விரும்புகின்றேன் சார். நீங்க சொன்ன மாதிரி இந்த மத ரீதியான பிரச்சனைகளை தூண்டுவதற்காகவே தமிழ்நாட்டுல ஒரு சில சக்திகள் ரொம்ப கடுமையா போராடிட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்துல கூட சென்னை மாநகர மேயர் அவர்களை பிரியா அவர்களை கிறிஸ்தவர் என்று சொல்லி ஒரு புது விவகாரத்தை பிஜேபியினர் எழுப்புறாங்க. அந்த விவகாரத்தை பத்தி என்ன நினைக்கிறேன்? எனக்கு அது உண்மை தெரியாது. அவங்க வந்து நான் ஹிந்துவா தான் இருக்கேன்றாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச நானே பல உலகத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்துவ தேவாலயங்கள் அவங்க கிறிஸ்தவர்கள்லாம் போயிருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. நான் போயிருக்கேன் சார். முக்கியமானது அது வந்து இஸ்ரேலா இருக்கட்டும், பாலஸ்தீனா இருக்கட்டும், நீங்க ஸ்பெயினா இருக்கட்டும், ரோமா இருக்கட்டும், நீங்க எந்த இடம் வேணா சொல்லுங்க. நான் உலகத்துல பார்க்காத கோயில் இது சர்ச்சஸ் கிடையாது. ஜெர்மனியா இருக்கட்டும், நீங்க எந்த பார்ட்டார வேணாலும் சொல்லுங்க, எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கிறேன். அதனால நான் வந்து கிறிஸ்துவ மாறிட்டேன்னு அர்த்தமா? ஏதோ அவங்க கோயில்ல போய் கும்பிட்டாங்கன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கிறிஸ்டியன் கல்யாணம் எல்லாம் சர்ச்சஸ் தான் நடக்கிறது அங்க. அதுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அப்ப அவங்க எல்லாம் தொழுகையில நடத்தி அது கல்யாணத்தை பண்றாங்க. நான் அப்ப அங்க உள்ள போயிருக்கேன்னு சொன்னா அதை ஒரு போட்டோவை பிடிச்சு பாருங்கள், இவர் வந்து தொழுகையை நடத்துக்கிறாரு சர்ச்சில், அதனால இவரும் கிறிஸ்துவர் ஆயிட்டார்னு எவனா சொன்னான்னா என்ன சார் பண்றது? அந்த அம்மா இல்லைன்றாங்க. அது என்ன சூடத்தை ஏற்றி அதில் வந்து சத்தியம் பண்ணி அணைக்கணும் நம்ம சாமிக்கு முன்னாடிட்டு எனக்கு அதெல்லாம் புரியல. அதெல்லாம் வந்து இதெல்லாம் தென் நம்ம நல்ல வேலை செய்யறத விட்டுவிட்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனையை உருவாக்கினாங்கன்னா அது தப்பு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தொடர்ந்து இந்தியா முழுவதுமே எதிர்கட்சிகள்லாம் தீவிர ஒரு பரப்புரை செஞ்சுட்டு வந்தாங்க. மோடி எதிர்ப்பு அலை அதிகமா வீசிக்கிட்டு இருக்கு. நிச்சயமா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்கள்லயும் பிஜேபிக்கு படுதோல்விதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா 4 மாநிலத்துல பிஜேபி ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வந்திருக்கு, பஞ்சாபை தவிர. எப்படி பாக்குறீங்க அவங்களுடைய அந்த வெற்றியை? ஆமா சார், உத்தரப்பிரதேச வந்து நான் கிட்டத்தட்ட என்னுடைய அசஸ்மெண்டா ஆரம்பத்தினே சொல்லிட்டு இருந்தது வந்து டெஃபினட்டா பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வரும். பட் முன்னாடி மாதிரி 300க்கு மேல எல்லாம் இடம் கிடைக்காது. wafer thin majority. Or simple majority definite academic Ramathan and basic then. Among the simple majority, a tanti or period we are not here with Mela seat Katachana is on the commendable victory. Anal Mukimana Silla Karna and Lampatin, Voice, Avaral Mujagari, the Purni, Narea, water la Prijuta. Are they wearing the amount the Maya the our own aggressive work? I think our Gachi Moody no Nanagranga, another Mudija Tanak Tanguria, and the Yesi community, water and Tamagoro, Alan Perialurke, Bajaga, Ventipator Lapatin of Dinarica, upon Narea, Yarnur, Munur, Nanur, water with their song, Jachirgan, or Ambadaru, the Dangle of Dinan Jachirgan. Ahwe, Yelana Parkum Border. Otherwise, நீங்க வந்து இனிமே எதிர்காலம் வந்து பிஜேபி தான் சொல்ல முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் ஆனா அங்க ஒரு பெக்யூலியர் அதுக்கும் சரி பீகாரும் சரி வேலை இல்லங்கறான். ரொம்ப விலைவாசி எல்லாம் ஏறி போச்சுங்கறான். கேஸ் வந்து இலவசமா கொடுக்கணும் ஒன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதற்கு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேல சிலிண்டர் விலை போகும் பொழுது மறுபடியும் அந்த கேஸ் எல்லாம் தூக்கி காயலாங்கடையில போட்டுட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா கறியும் வரகையும் வச்சிட்டு போய் சமையல் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட அங்க என்னன்னா அங்க பரப்புரை என்ன நடந்ததுன்னா சமாஜ்வாதி பார்ட்டி வந்து ஜெயிச்சு வந்துருதுன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ராமர் கோயில் கட்டுறதுக்கு முட்டுக்கட்டையா இருந்துருவாங்க அதை நிறுத்தி விடுவாங்க. அதனால ஜெய் ஸ்ரீராம் போடுற ஓட்டு பிஜேபின்னு போட்டு விட்டாங்க. இது வந்து ஒரு அதாவது ஒரு மத துவேஷம் துவேஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அதாவது நமக்கு இந்து மதம் உயர்ந்தது ஆனால் அதுக்காக அதையே இப்போ பிடிச்சிட்டு எந்த டெவலப்மெண்ட் இல்லாட்டாலும் பரவாயில்ல அந்த மதம் கோயில் இதையே சொல்லிட்டு அவங்க அலைஞ்சாங்கன்னா இது எப்படி போய் முடியுது? இன்னொன்னோ பிராமிஸ் நான் பண்ணாரு போன தடவை 2017 யோகி அப்ப வந்து சீஃப் மினிஸ்டர்னு சொல்லலை. ஆனா பிஜேபி நிறைய சொல்லிட்டு இன்னும் மிசைல்ஸ் எல்லாம் அங்க தயார் பண்ண போறாங்களாகும். அப்புறம் வந்து ரொம்ப எக்ஸ்பிரஸ் வேஸ் எல்லாம் 5 வரப்போறது 7 வரப்போறோம் ஒன்று எல்லாம் காணும் வேலையே கிடையாது. 2014 படிச்ச பையன் எஸ்சி நான் சொல்றது அவன் என்னடான்னா இப்பவும் கூட வேலை இல்லைங்கிறான். இருந்தாலும் நான் ஓட்டு போடுவேங்கிறான். இது வந்து ரொம்ப பெக்யூலியரான பொசிஷனா இருக்கு. அப்புறம் கோவா எடுத்துட்டீங்கன்னா அவங்க அங்க வந்து மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸா இருந்தாலும் கூட அவங்களுக்கு தங்களுடைய சுயலாபம் சுயநலம் இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது அவங்களுடைய பிசினஸ் அந்த மைன்ஸ் அதுக்கு பர்மிஷன் யாரும் பிரச்சனை இல்லாம ஓட்டணும் அதுக்கெல்லாம் அரசாங்க துணையா இருந்ததுன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டு போட்டு விட்டுருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல ஜெயிச்சு வந்தவங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய காங்கிரஸ்காரங்க. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அந்த அசாம்ல இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் அவர் முன்னாடி காங்கிரஸ்காரர் அவர் தான் அந்த 7 சிஸ்டர்ஸா பார்த்துட்டு இருக்கிறவர். அங்க போய் டெவலப்மெண்ட் உண்டு அது இதுன்னு சொன்னப்புறம் அங்க அங்க ஓட்டு போட்டாங்க. கோவா இப்பதான் நான் சொன்னேன். ஆனா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலே பிஜேபி ஒண்ணுமே கிடையாது. அதனால அது போயிடுத்து ஆப்பு தான் வரும்னு எதிர்பார்த்தாங்க. அது போல ஆப்பு வந்திருக்கு. இதனால காங்கிரஸ் சுய பரிசோதனை செய்யக்கூடிய நேரம் வந்திருக்கு. அந்த தலைமைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்றால் மாற்றித்தான் ஆகணும். அது இல்லைன்னா எல்லா தலைவர்களும் அந்த கட்சி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்காங்க. இது வந்து டேஞ்சரஸான சுச்சுவேஷன். எதிர்கட்சிகள்லாம் ஒன்னாகணும். 1977 எப்படி ஜனதா பார்ட்டின்னு எதிர்கட்சிகள்லாம் ஒன்னா வந்தாங்களோ அது போல இப்ப நிச்சயமாக வரணும். இது இப்படி வரலன்னா ஒரு பெரிய தொடர்ந்து இதே மாதிரி பிஜேபி பெரிய பெரிய வெற்றிகள்லாம் வந்துட்டு இருந்ததுன்னா என்ன ஆகும்னா டெஃபினட்டா ஒரு எதேச்சாதிகாரம் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து நிற்கும். அது வந்து நல்லது நாட்டிற்கு நல்லதல்ல அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையா நான் சொல்றேன். இது வந்து இட் இஸ் அ வெரி வெரி டேஞ்சரஸ் சிக்னல். எதிர்கட்சிகள் ஒன்னா இணைகளை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் பிஜேபி ரொம்ப பெரிய அளவுல ஜெயிக்க ஆரம்பிச்சதுன்னா அது நாட்டுக்கு நலன் பயக்காது. இன்னும் சொல்ல போனால் அது வந்து எதேச்சாதிகாரத்திற்கு தான் கொண்டு போய் நிற்கும் அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமே கிடையாது. இப்போ உத்தரப்பிரதேசம் அப்படின்றது இந்தியாவில ஒரு மிகப்பெரிய மாநிலம். ஏறக்குறைய அந்த மக்களவை தொகுதிகள்ல ஏறக்குறைய ஒரு 25% இடங்கள் அங்கதான் இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படின்றப்ப இது ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமா தான் தேர்தலுக்கு முன்னாடியும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பயும் அதை சொல்றாங்க. அப்போ எப்படி இருக்கும் சார்? நாடாளுமன்ற தேர்தலுக்கு இது ஒரு முன்னோட்டமா இருக்குமா? இதனுடைய முடிவுகள் அங்க எதிரொலிக்குமா? இல்லாம இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல 80 சீட் இருக்கு இதுல நாடாளுமன்றத்துல 80 சீட் இருக்கு. அதனால நிச்சயமாக அது வந்து ஒரு இப்ப வந்து ஒரு முன்னோட்டம் தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் அந்த முன்னோட்டம் இது மாதிரி நிறைய எல்லாம் இருக்கு. ஒன்று ஜெயிச்சாங்க, பிறகு தோத்து போனாங்கிற கதையெல்லாம் நிறைய இருக்கு. ஆகவே என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, எதிர்கட்சிகள்லாம் ஒன்னா இருந்தா தான் முடியும். அது அங்க மட்டுமல்ல, இது கவு பெல்ட் என்று சொல்லப்படுகின்ற எல்லா இடத்துலையும். ஏன்னா இப்ப பிஜேபி அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜஸ்தான் கவர்மெண்ட்டை கவுக்கு, காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குங்க கவுக்க பார்ப்பாங்க, சத்தீஸ்கர் கவர்மெண்ட்டை கவுக்கு பார்ப்பாங்க, அப்புறம் வந்து மற்ற அலையன்ஸில் இருக்கிற மகாராஷ்டிரா அதெல்லாம் கூட எப்படி டீஸ்டபிலைஸ் பண்றதுன்னு டெஃபினட்டா முயற்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஆகவே அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது, எப்ப பார்த்தாலும் ஜெயிக்கணுங்கிறதான் அவங்க வேலை. தமிழ்நாட்டிலையும் நீங்க பாருங்க, நிறைய பெரிய அளவிற்கு ஏதாவது மத துவேஷத்தெல்லாம் உருவாக்குற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது ஒன்னு சிங்கிள் பாயிண்ட் இருந்துட்டு, இப்போ கர்நாடகால ஜிஹாப்னு சொல்லிட்டு ஒரு தலையில துணியை போட்டு அந்த குழந்தைகள்லாம் வந்ததுன்னா யூனிஃபார்ம்ல தான் வருது ஸ்கூல்ல. ஆனா அதை வந்து பெரிய பிரச்சனையாக்கி ஸ்கூல்ஸ் எல்லாம் மூடுற மாதிரி பண்ணி இந்த மாதிரிலாம் ரொம்ப அநியாயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இதே தான் இந்த மத பிரச்சனைய மதமான இப்படியாவது இருக்க வேண்டும்னு வந்து வடலூர் வள்ளலார் சொன்னார். ஆனா இதெல்லாம் கேட்கறது ரெடியால இது தற்காலிகமான வெற்றியா இருக்கும். அதனால இந்த வெற்றியின் காரணமாக மிகப்பெரிய அளவிற்கு நாட்டுக்கு கெடுதல் உண்டாகுமோ என்று நான் ரொம்ப பயப்படுறேன். அதனால எதிர்கட்சிகள் ஒன்றாக இணையக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகமாகிவிட்டதுன்னு நான் கருதுகிறேன். இந்த எதிர்கட்சிகள் ஒன்றாக இணையணும் அப்படின்றத ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகும் எல்லாருமே சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. பல மாநிலங்கள்ல பிஜேபி மிகப்பெரிய வெற்றி பெறுறாங்க, அதுக்கு முடிஞ்ச பிறகு எதிர்கட்சிகளோட ஒருங்கிணைப்பு இல்லை, அதனாலதான் இப்படி தோல்வின்னு ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகும் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒருங்கிணைந்த மாதிரியே தெரியல. இந்த முறையாவது ஒருங்கிணைவாங்களா சார்? பண்ணணும் சார், அவ்வளவுதான். நான் நீங்களும் உட்காந்து என்ன பேச முடியும்? அதுல எல்லாரும் இந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை வரணும். 1977 பாத்தீங்கன்னா அப்படிதான் நடந்தது. பாரத ஜனசங்க இருந்தது, தன்னுடைய ஐடென்டிட்டியை விட்டது. அப்புறம் லோக் தல், அது இதுன்னு நிறைய கட்சிகள் ஒன்னா இணைஞ்சன. அது போல எல்லாரும் இணைஞ்சு அப்ப எந்த நிலை இருந்தோ அதே நிலைமை தான் இப்ப இருக்கு. 1977 எந்த நிலைமை இருந்தோ அதே மாதிரி தான். ஒரு எமர்ஜென்சி மாதிரி ஒரு மோசமான நாள் இல்லை இப்ப இல்லைன்னு வெளிப்ப சொன்னாலும் கூட அதே மாதிரி நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. ஆகவே அதை எதிர்கொள்வதற்கு எதிர்கட்சிகள்லாம் ஒன்னா இணைஞ்சாதான் முடியும். அத வெஸ்ட் பெங்கால்ல அந்த அம்மையார் சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அதை அப்படி செஞ்சான்னா தான் நல்லது நடக்கும் சார். காங்கிரஸ்ல நிறைய மாற்றங்கள், தலைமையில மாற்றம் வரணும் என்பதை நான் ரொம்ப தெளிவா சொல்ல விரும்புகிறேன். காங்கிரஸ் கட்சி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்போ உத்தரப்பிரதேசத்துல, மணிப்பூர்ல, உத்தரகாண்ட்ல எல்லா மாநிலங்கள்லயும் பிரதமர் மோடி போயிட்டு பிரச்சாரம் பண்றாரு, அமித்ஷா போயிட்டு முகாம்லாம் போட்டாரு. ஆனா பெரும்பாலும் ராகுல் காந்தி அவர்களை உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் பார்க்க முடியல. அங்க பிரியங்கா காந்தி இறங்கி வேலை செஞ்சாங்க. ராகுல் காந்தி அவர்கள்லாம் நல்லா பேசுறாரு. ஆனா தேர்தல் களத்துல அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் எப்பவுமே இருக்க மாதிரி தெரியுது. 2019க்கு அப்புறம் ஏன் அவங்களால அங்க ஸ்டெடியா நிக்க முடியல? எங்கேயுமே தேர்தல் காலம்னா மட்டும் ஏன் அவங்களுக்கு பின்னடைவு வரும் சார்? ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஹீஸ் அ வெரி குட் மேன், நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசுறாரு. ஆனால் களத்துல இறங்கி வேலை செய்யணும். 24 மணி நேரமும் இது பாலிடிக்ஸ்ங்கிறது 24 மணி நேரமும் நீங்க மக்களோட நின்னாதான் முடியும். அவர் என்ன இங்க நான் ஏதோ பேசுறாரு, ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் அவர் காணாம போயிடுறாரு. பார்லிமெண்ட்ல பேசுறாரு பிரமாதமா, அப்புறம் மறுநாளைக்கு எங்கேன்னு பார்த்தா பேங்காக்ல உட்காந்துருக்கேங்கிறார், அல்ல இட்டாலியில பாட்டியோட பேசிட்டு இருக்கேங்கிறார், இல்லைன்னா சவுத் அமெரிக்கால எங்கேயோ உட்காந்துருக்கேங்கிறார். என்ன எதுக்காக போறாரு, எங்க போறாரு, யாருக்கும் தெரியாது, அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியாது. அதுல இந்த G23 அவங்க வந்து சில தலைவர்கள்லாம் சேர்ந்து சில மாற்றங்கள்லாம் கொண்டு வரணுங்கிற மாதிரி பேசுறாங்க. அதுக்கெல்லாம் அவர் எடுத்துக்க மாட்டேங்கிறார். அந்த மாதிரிலாம் ஒரு பார்ட் டைம் பேசிஸ்ல நினைச்ச நேரத்துல நீங்க மக்கள்கிட்ட எலெக்ஷன் நேரத்துல வந்து பேசுறது, அல்லது எப்போவாது அப்பப்ப ட்விட்டர்ல போடுறது, அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. ஒரு இட் இஸ் அ வெரி சீரியஸ் ஒர்க். அதுல வந்து இப்ப உத்தரப்பிரதேச பாத்தீங்கன்னா பிரியங்கா காந்தி தனியா விட்டாங்க. இப்ப பிரியங்கா காந்திக்கும் ராகுல் காந்திக்குமே ஒரு யாரு முக்கியமானவர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதனால இப்ப ராஜஸ்தான ஒரு பெரிய மீட்டிங் எல்லாம் நடந்தது. அதுல சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாரும் ஒரே பிளேன்ல போறாங்க. ஆனால் இவங்கள்ட்ட சண்டை அப்படிங்கிறதுனால பிரியங்கா காந்தி கார்ல வராங்க. கார்ல வந்து அவங்களுக்கு தான் பெரிய வரவேற்பு இருக்கு. அங்க வரவேற்பு மிகப்பெரிய அளவிற்கு பிரியங்கா காந்திக்கு இருக்கு. ஆகவே அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே இப்ப பிரச்சனை ஓடிட்டு இருக்கு சார். யார் நீ பிரியனா நான் பிரியனாங்கிற மாதிரி. ஆகவே அதெல்லாம் சரி செய்யணும். விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும். பிரியங்கா காந்திக்கு அந்த தலைமை பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் முடிவு எடுத்தாங்கன்னா அதை ஏத்துக்கிறதுக்கு ராகுல் காந்தி யாராங்க, அல்லது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இப்ப சரத் பவார் அவரெல்லாம் எங்க இருந்தவர் தானே, அல்லது வெஸ்ட் பெங்கால் தீதியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் எல்லாரையும் ஒன்றா இணைச்சு அவங்க இவங்க தான் எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாறுதலை கொண்டு வந்தா தான் நடக்கும். ஏன்னா எல்லாம் நிறைய இடத்துல அவங்க காங்கிரஸ்காரங்க தான் இருக்காங்க. அதனால இப்ப ஆந்திராலையும் அப்படிதான். ஆகவே அதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டு பழைய காங்கிரஸ்காரங்கள் எல்லாரையும் ஒன்றாக இணைத்து ஒரு புதிய அமைப்பு மாதிரி கொண்டு வந்து காங்கிரஸுங்கிற பேர்லயே, ஆனா தலைவர் ராகுல் காந்தியோ அல்லது பிரியங்கா காந்தியோ தான் இருக்கணுங்கிற மாதிரிலாம் இல்லாம ஒரு புதிய தலைமை கீழே வந்து ஒர்க் பண்றது சீரியஸா ஒர்க் பண்ணினா ஐ திங்க் தட் வில் பி பெட்டர். இல்லைன்னா அந்த கட்சிக்கு மிகப்பெரிய சரிவுகள் தொடரும் என்று தான் நினைக்கிறேன். துன்பம் எப்போதும் தொடர்கதை தான், முடிவே இல்லாததுன்னு தான் காங்கிரஸ் இருக்கும். நிறைவா ஒரு கேள்வி சார், இந்த 5 மாநிலத்துல 4 மாநில தேர்தல் முடிவுகளை வச்சு தமிழ்நாடு பாஜகவினர் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, விரைவில் உத்தரப்பிரதேசத்தில் நடந்து தமிழ்நாட்டிலும் நடக்கும், பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க அதை சார்? அதெல்லாம் அவர் தலைவரா இருக்கார், பிஜேபி தலைவரா வந்திருக்கார். அவர் வந்து அவருடைய ஆசையை சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது சார். அது அவர் ஆசை நடக்குமான்னா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. இங்க தமிழ்நாடுங்கிறது உத்தரப்பிரதேசம் கிடையாது, வேலையும் கிடையாது, வெட்டியும் கிடையாது. ஆனா ஜெய் ஸ்ரீராம் அயோத்தியாவில கோயில் வரப்போது நான் அதுக்காக ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்றாள் இங்க கிடையாது சார். அதனால இதையும் அதையும் வச்சுட்டு நீங்க கம்பாரிசனே பண்ண முடியாது. இது தவறான ஒரு கம்பாரிசன். அவருடைய ஆசையை சொல்றாரு, அது ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் இங்க நடக்காது சார், தமிழ்நாட்டுல அவர் நினைக்கிற மாதிரி நடக்காது. அதெல்லாம் இப்ப 2024 எலெக்ஷன் வரப்போகுது. 2021 நடந்தது, 2026 தான் நடக்க போகுது. அதுக்குள்ள இன்னும் பெருசாலாம் வர முடியும், சாதிக்கலாம் முடியாது சார். இவங்களுக்கு இன்னைக்கு 4 எவ்வளவு ஜெயிச்சாங்கன்ற இந்த சமீபத்தில் நடந்த இதுல 57% இடத்துல ஆளே நிற்கிறதுக்கு இடம் கிடையாது, ஆளே கிடையாது. உள்ளாட்சி இந்த தேர்தலுக்கு நிற்கிறதே ஆள் கிடையாது. 306 இடம் ஜெயிச்சுட்டேன்னு சொன்னா அது பெரிய வெற்றின்னா, நீங்க போன 2011 நீங்க இதுக்கும் 60-70 சீட்டு தான் டிஃபரன்ஸ். நீங்க நினைச்ச 306லயும் கூட 200க்கு மேல வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ஏன் போய் போன சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? முன்னாடி அது ஒரு ரெப்ரஸன்டேஷன் கோயம்புத்தூர் நகராட்சி இது மாநகராட்சியால் இருந்தது, அது உலகம் போச்சு நொல்லகண்ணான்னு ஆகிடுது. ஏதோ இங்கேயும் 4 வந்தது, 1 வந்தது, 2 வந்ததுன்னா மெட்ராஸ்ல வந்ததுன்னா ஐயா வந்துருதுன்னா 1 சீட்டு தான் 200 சீட்டுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கற்பனை குதிரையெல்லாம் தட்டிண்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கலாம். அவ்வளவுதான ஒழிய இங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது சார். இந்த ராமர் கோயில் கட்டுறேன் அதுக்காக எனக்கு ஓட்டு போடுங்கள் இதெல்லாம் பண்ணினாங்களே, என்னாச்சு? இந்த முருகன் வேல்முருகன் வெற்றி வேல் வீர வேல்னு குதின்னு குதிச்சாங்களே, மக்கள்லாம் யாராவது எல்லாம் லட்சியம் பண்ணாங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் இவங்க ஏதாவது பேசிட்டு இருப்பாங்களே ஒழிய நடக்காது. ஆனா அவருக்கு அவருடைய ஆசை சொல்றதுக்கு உரிமை உண்டு, அந்த உரிமையை அவர் சொல்லிட்டே இருக்கணும். அது வந்து நிராசையா தான் போகும். நன்றி சார், எங்களோட இணைந்து கருத்துக்களை பெயர்ந்து. நன்றி சார், நன்றி. கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு ஏற்றுமதி இறக்குமதி வணிகர்களுக்கோர் அரிய வாய்ப்பு. உலக தமிழ் தொழில் முனைவோர்கள், வணிகர்கள், திறனாளர்கள் கலந்து கொள்ளும் The Rise Emerge லண்டன் மாநாடு உங்களை அன்போடு அழைக்கிறது. நடைபெறும் நாள் May 5, 6, 7, 2022. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள tamilrise.org என்ற இணையதளத்தில் உடனே பதிவு செய்யுங்கள். வணிகத்தில் வளம் பெற லண்டனுக்கு வாருங்கள்.